வணக்கம் மக்களே, கிராக் சட் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பது நான் உங்கள் சகோக்கிரன். ஓகே, என்ன அப்படின்னா அந்த ஆட் பார்த்துருப்பீங்க எல்லோரும், சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் பிசி எக்ஸாமுக்காக ஃபுல் மார்க் டெஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் புக் பேக் டெஸ்ட்டு, கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு, அதாவது புக் பேக்குள்ள இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் பாக்ஸ் வைஸாக இருக்கிற கொஷின்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 10 கொஷின் இருக்குது, இன்னொரு 1 or 2 days வந்து அடுத்த 5-5 அப்டேட் பண்ணிட்டே வரோம். ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வெறும் 2999 மட்டும்தான், சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10,000 கொஷினுக்கு மேலே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, உள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்எஸ் அகர்வாலிருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஆமாம் தானே? ஸோ அதோட கண்டினியூட்டி பார்த்துடலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேக்கேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், 100%க்கு 100% உதவியாக இருக்கும், நம்பி வாங்குங்க, பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே, உள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். ஒரு மாணவன் 48 வினாக்களுக்கு விடையளித்து உள்ளார், சரிங்களா? ஸோ சரியான விடைகளை காட்டிலும் தவறான விடைகள் 2 மடங்கு எனில் அவர்கள் எத்தனை சரியான விடையளித்துள்ளார்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, மொத்தமாக 48 கொஷின். ஓகேங்களா? மொத்தமாக 48 கொஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு ராங்கு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சரியான விடைகளை காட்டிலும் தவறான விடைகள் 2 மடங்கு. ஸோ தவறான விடை தான் 2 மடங்குன்னு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ராங் அப்படின்றது 2, ரைட்டுன்றது 1. புரிஞ்சிச்சா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் எத்தனை சரியாக விடையளித்து உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வினாக்களுக்கு வந்து சரியாக விடையளித்து உள்ளார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12, 16, 18, 24, 4 ஆப்ஷன், சரிங்களா? ஸோ 12, 16, 18, 24 என்ன வரும் அப்படின்றத சீக்கிரமாக டக்குன்னு அப்படியே கொஷினை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம், சரிங்களா? ஸோ உள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ரைட்டு ராங்கு ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா 1:2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் கொஷின்ஸ் எத்தனை? 48. அப்போ எந்த ரேஷியோவில் பிரிச்சிருக்கோம்? விகிதத்தில் 1:2 அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ ரேஷியோ அப்படின்னா அது பக்கத்தில் XXன்னு எழுதலாமா, சரிங்களா? ஸோ அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் அந்த டோட்டல் கொஷின்ஸ் என்ன வருது? 48 வருது. எது ரெண்டையும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்போது 3x = 48. அப்போ எக்ஸ் என்ன வரும்? அப்போ இந்த பக்கம் 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? எக்ஸிலேருந்து இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 48 3 அடித்த என்ன வரும்? 16 வருமா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் x = 16. ஸோ ரைட்டு ராங் அப்படின்னு கேட்டது 1:2 1x 2x. அப்போ இந்த எக்ஸை கொண்டு இந்த இதில் 16 கொண்டு எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 16:32 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 48 வருதா? ஸோ அப்போ அவர் ரைட்டாக விடையெழுத்து உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 16. ஸோ ஒன்றுமே கிடையாது மக்களே, 2 தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் எத்தனை, ராங் எத்தனை? 1:2. ஸோ இருக்கிற 48 அப்படின்ற நம்பரை 1:2 பிரிக்கணும். அப்போ மொத்தமாக 3 பங்காக பிரிக்கிறதுக்கு 3 வகுத்துருங்க. 1 பங்கை தூக்கி ரைட்டில் கொடுங்க, 2 பங்கை தூக்கி ராங்கில் கொடுங்க, முடிஞ்சுது. மொத்தமாக 48 கொஷினை 3 பங்காக பிரிச்சுருக்காங்க, 1 பங்கு ரைட்டு, 2 பங்கு ராங்கு. அதை அந்த கொஷினை படித்து பார்த்திங்கன்னா புரியும். தவறான, அதாவது சரியான விடையை காட்டிலும் தவறான விடை, ஓகேங்களா? தவறான விடை 2 மடங்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, தவறான விடை 2 மடங்கு. இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஷின், சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து, ஒரு வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கையை விட 3 மடங்கு எனில் கீழ்கண்ட எது மொத்த எண்ணிக்கையை குறிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48, 44, 42, 40. ஸோ 4 ஆப்ஷன், அதாவது 4 ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாய்ஸு கேர்ள்ஸுன்னு 2 பேர் இருக்காங்களாம். அந்த 2 பேர் என்ன ரேஷியோவில் இருக்காங்கன்னா, மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கையை விட 3 மடங்கு. மாணவிகளின் எண்ணிக்கையை விட 3 மடங்கு அப்படின்னா, மாணவி 1, மாணவர் 3. ஸோ இவங்க 1 மடங்குனா இவங்க 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மடங்கில் இருந்தாங்கன்னா எந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். இது வராது. 48, 44, 42, 40 ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டே கூட்டினா என்ன வருது? 4 வருதா? ஸோ 4 எந்த நம்பர் வகுக்க முடியாதோ அதான் ஆன்சர். ஸோ 48 வகுக்கலாம், 44 வகுக்கலாம், 40 வகுக்கலாம், 42 வகுக்க முடியுமான்னு கேட்டால் வகுக்க முடியாது. புரியுதா? ஸோ மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கையை விட 3 மடங்கு எனில், அவ்வளோதான், மாணவர்கள் எண்ணிக்கை கூட, அதாவது 1:3. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல மடங்கு, அதே கணக்கு தான். இவங்க 2 பேரையும் கூட்டினா 4 மடங்கு. அந்த 4 மடங்கு எதில் வகுக்குமோ, அவன் என்ன கேட்டிருக்கானா, மொத்த எண்ணிக்கை குறிக்காது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதாக 48 கூட இருக்கலாம், 44 இருக்கலாம், 40 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் 42 மட்டும் வராது.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின், இந்த கொஷின் பாருங்கள், இது நல்ல ஒரு கொஷின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து ஒரு மூணு ரூட்டை பற்றி பேசியிருக்காங்க. கொஷின் படிக்கிறேன் கேளுங்க. ஏயில் இருந்து, ஓகேங்களா, ஏயில் இருந்து, ஒரு நிமிஷம், ஏயில் இருந்து பிக்கு செல்ல நான்கு வழிகள் இருக்கிறதான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டு பி மொத்தம் நாலு வழி இருக்கான், சரிங்களா. ஸோ ஏ டு பி வந்து மொத்தமாக நாலு வழி இருக்குது, ஓகேங்களா. இந்த நாலு வழியில், நாலு வழி இருக்குது. பியிலிருந்து எஸ்ஸுக்கு செல்ல மூன்று வழிகள், ஓகேங்களா. ஏயிலிருந்து பிக்கு செல்ல மொத்தம் நாலு வழி, அதில் பியிலிருந்து எஸ்ஸுக்கு செல்ல மூன்று வழிகள், எஸ்ஸிலிருந்து சிக்கு செல்ல இரண்டு வழிகள், எனில் ஏயிலிருந்து சிக்கு செல்லன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஏயிலிருந்து பிக்கு போக நாலு வழி, பியிலிருந்து எஸ்ஸுக்கு போக மொத்தம் மூணு வழி, எஸ்ஸிலிருந்து சிக்கு போக மொத்தம் ரெண்டு வழி. அப்படின்னா டைரெக்டாக ஏ டு சி என்னன்னு கேட்டிருக்கான். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஒன்றுமே கிடையாது, இது மூணையும் பெருக்கி போடுங்க, அதான் ஆன்சர். என்ன வருது, பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு. ஏயிலிருந்து பிக்கு நாலு, பியிலிருந்து எஸ்ஸுக்கு மூணு, எஸ்ஸிலிருந்து சிக்கு ரெண்டு. என்ன கொஷின்னா, எனில் ஏயிலிருந்து எஸ்ஸுக்கு டைரெக்டாக ஏலேருந்து எஸ்ஸுக்கு வரணும் என்ன எத்தனை வழின்னா, இது மூணு அப்படியே பெருக்கி போடணும் தான், ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு இது வரும், இப்படி இப்படி போய் போய் போவாங்க அப்படின்னு அதெல்லாம் வேணாம், இது டைரெக்டாக அதை பெருக்கி போட்டுருங்க, அதான் ஆன்சர். ஓகே, அடுத்து ஒரு ஆப்பிளின் விலை ஏழு ரூபாய், ஓகேங்களா. கொஷின் எல்லாம் படிக்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு ஆப்பிள் வந்து ஏழு ரூபாயா, ஒரு ஆரஞ்சு அஞ்சு ரூபாயா, மொத்தம் ஓகேங்களா. அவன் என்ன பண்ணுறான்னா, முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்குகிறான் பழத்தை, ஓகேங்களா. அப்படி வாங்கியிருந்தால், சரிங்களா, முப்பத்தெட்டு ரூபாய்க்கு இந்த இரு பழங்களையும் வாங்கினால் அவன் எத்தனை ஆப்பிள் மட்டும் வாங்கியிருப்பான் அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ த்ரீ ஃபோர் எயிட், இதில் எத்தனை ஆப்பிள் வாங்கியிருப்பான் அப்படின்றது கொஷின், ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, சில கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம வந்து கொஷினை படித்தே போட்டலாம், சில கொஷின் வந்து என்ன பண்ணுறோன்னா ஆப்ஷன்லேருந்து போகிறதா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட ரேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏழு ரூபா, ஆரஞ்சோட ரேட்டு அஞ்சு ரூபா. இப்போது எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்கேன், எத்தனை ஆரஞ்சு வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதில் மெயினாக ஆப்பிள் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆப்பிள், இதெல்லாம் ஆப்பிள் ஆப்பிளுக்கான ஆன்சர் தானே. ஸோ இப்போ ரெண்டு ஆப்பிள் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்டு ரெண்டுன்னு போட்டால் என்ன வரும், பதினாலு ரூபா. அப்போ முப்பத்தி எட்டு ரூபா தான் மொத்தமாகவே செலவு பண்ணியிருக்கான். ஸோ முப்பத்தி எட்டு ரூபாயில் பதினாலு ரூபா போச்சுன்னா எவ்வளோ வரும், மிச்சம் இருபத்தி நாலு ரூபா வரும். ஸோ இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஆப்பிள் வந்து ஆரஞ்சு வாங்கினா அஞ்சால் வகுத்து அதை வகுப்படுமா, கண்டிப்பாக வகுக்காது, புரியுதுங்களா. ஸோ கண்டிப்பாக இது என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வகுக்காது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கவனிங்க. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன, ரெண்டு போட்டிருந்தோமா, ரெண்டு மூணு நாலு எட்டா. ஸோ அடுத்த ஆப்ஷன் மூணு செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா, ஏழு ரூபா ஒரு ஆப்பிள், இன்ட்டு மூணு ஆப்பிள் வாங்கியிருந்தோன்னா இருபத்தி ஒரு ரூபா. ஸோ முப்பத்தெட்டு ரூபாயில் இருபத்தி ரூபா போச்சுன்னா மிச்சம் பதினேழு ரூபா, பதினேழு ரூபாயின்னு சொல்லி அஞ்சால் வகுத்தா வருமா, வராது. ஸோ அடுத்து நாலு எடுத்து செக் பண்ணுங்கள், நாலு இன்ட்டு பன்னெண்டு அப்படின்னு போட்டால் என்ன வரும், சரி நாலு இன்ட்டு ஏழு, நாலு இன்ட்டு ஏழுன்னு போட்டால் என்ன வரும், நாலேல இருபத்தி எட்டு, சரிங்களா, இருபத்தெட்டு ரூபா. அப்போ முப்பத்தெட்டில் இருபத்தெட்டு போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ, பத்து ரூபா. ஸோ அப்போ பத்து ரூபாங்கிறது அஞ்சால் வகுத்தா என்ன வரும், ரெண்டு ஆரஞ்சு வாங்கியிருக்கலாம்ல, புரியுதுங்களா. ஸோ அடுத்து எட்டால் அடித்து பார்த்தோன்னா எத்தனை வரும், எட்டேல ஐம்பத்தாறுன்னு போயிடும், அவன் வாங்கின காசோட அதிகமாக போயிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன தான் வரும், நாலு தான் வரும், சொல்கிற புரியுதா. ஒன்றும் இல்லை, நாலா நாலு ஆப்பிள் வாங்கியிருக்கான் அப்படின்னா, ஒரு ஆப்பிள் ஏழு ரூபாய்னா நாலு ஆப்பிளுக்கு இருபத்தெட்டு ரூபா அவன் பே பண்ணியிருப்பான், சரிங்களா. இருபத்தெட்டு ரூபா அவன் பே பண்ணியிருக்கான் அப்படின்னா, மொத்தம் முப்பத்தெட்டு ரூபா இல்லை இருபத்தெட்டு ரூபா ஆப்பிளுக்கு மட்டும் கொடுத்துட்டான்னா, மிச்சம் பத்து ரூபா எது கொடுத்துருப்பான், ஆரஞ்சு கொடுத்துருப்பான். ஸோ ஆரஞ்சுக்கு ரெண்டால் அடிச்சோன்னா ரெண்டு ஆரஞ்சு நாலு ஆப்பிள், மொத்தமாக ஆறு பழம் வாங்கிட்டு வந்திருப்பான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு நல்ல கொஷின், இது போன வாட்டி கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஒன்று முதல் நூறு வரை உள்ள, நூறு வரை எழுதும்போது மூன்று அப்படின்ற எண் எத்தனை முறை எழுதுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது சிம்பிளான கொஷின், மூணாம் நம்பர் வரக்கூடியதெல்லாம் எழுதிங்க அப்படின்னா, இப்போ நல்லா கவனிச்சிட்டு வாங்க. மூணு பதிமூணு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு அப்படின்னு எழுதிட்டே போனீங்கன்னா கடைசியாக தொண்ணூற்றி மூணு வரைக்கும் எழுதலாம். ஸோ இதில் வேறு இதில் மூணு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இப்படியே போனீங்கன்னா முப்பத்தி ஒம்பது வரைக்கும் வரும்.
ஸோ இது என்னென்னா 1லேருந்து 100 வரைக்கும் எழுதும்போது எத்தனை 3 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கானுங்க, சரிங்களா? ஸோ அப்படி எழுதும்போது மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை 3 வரும் அப்படின்னா கரெக்டாக 23 வரும். ஸோ இது மட்டும் கிடையாது, இப்போ 1ல் இருந்து 100 வரைக்கும் உள்ள 4 கேட்டாலும் அதே 20 தான் வரும், 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள 5 கேட்டாலும் 20 தான் வரும், 6 கேட்டாலும் 20 தான் வரும். ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்கள் வந்து எத்தனை முறை எழுதலான்னு கேட்டால் 20 முறை எழுதலாம், பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே ஓகே மக்களே, இதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 5 கணக்கு அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டு பேக்கேஜ் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.